ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ். ஸோ நம்ம 50K வர போகிறோம். 50K வந்து அட்வான்ஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் ஸ்டார்ட் பண்ணல ஒரு 5 பேர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதில் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கேட்டே இருந்தார். ஸோ அதனால் கொடுத்தாச்சு. ஸோ இவர் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ கொடுத்தாச்சு, அவர் கேட்டோனே கொடுத்தாச்சு. இந்த பண்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் அடித்து வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பண்டில் ஒரு நாள் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். 50K வர போகிறோம், கிவ்வேஸ் நிறைய தாறுமாறாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரொமோவையும் பார்த்துருப்பீங்க. ஸோ சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாக வீடியோ போயிடலாம். இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ரொமோ பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா உங்களோட நேம் மட்டும் கில்ஃபில் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்றும் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாமா கூடாதா, அப்படி வைக்கிறது வந்து எந்த வகையில் நமக்கு ஆபத்து அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாச்சு, ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 50K வந்தால் கிவ்வேஸ் தரமாராக இருக்குங்கிற சொல்லிக்கொண்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேம் ப்ளே பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து நேம் மட்டும் கில் பண்ணாங்கன்னா நேம் மட்டும், அவங்களோட நேம் மட்டும்தான் வரும். ஸோ அப்படி எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். அப்படி வர வைக்கலாம், பட் அப்படி வர வைக்கிறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நேம் சூப்பாயின் மொட்டையே வந்தோடனே எங்கள் 30 பேர் என்னை ஸ்பெக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பாக எதுவுமே ரிப்போர்ட் பண்ணிப்பான்னு தெரியல. ஆனால் நான் வந்து இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே என்னோட நேமை மாற்றிட்டேன், அது வேறு விஷயம். பட் இந்த என் ஃப்ரெண்டு இந்த என் கூட ஒருத்தர் விளையாடுற பாருங்க. ஸோ அவர் வந்து கேட்டிருந்தார், ப்ரோ எப்படி ப்ரோ நேம் மாற்றுறது சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அவங்க பார்த்தீங்களா ஓசிக்கல் எடுத்துட்டாரு. ஸோ ஓகே, ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியும். ஸோ வந்து களவும் கற்றுமறை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வந்து நான் சொல்கிறேன், பட் அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. நானும் பண்ணிட்டு அப்புறமா நேம் மாற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட், அதாவது வந்து ஒரு நாலேஜுக்காக வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் வாங்க, எப்படி நேம் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுறது அளப்புறதான். ஸோ கேம் போகிறதுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து ஐடியா வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் இருக்குல்ல, ஸோ உங்களோட நேம் கடத்தில் ஒரு சிம்பிள் வச்சு நீங்கள் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்கள் நேம் கடத்தில் ஒரு சிம்பிள் வச்சு நீங்கள் நேம் கிரியேட் பண்ணாலே போதும். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். பட் அந்த சிம்பிள் வந்து அதில் காட்டக்கூடாது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேம் கடத்தாலும் ஒரு சிம்பிள் ஆட் பண்ணணும். பட் அந்த சிம்பிள் வந்து நார்மலாக காட்டுற நேமில் காட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக் ஒர்க் ஆயிரும். ஸோ வந்து ட்ரிக் இல்லை, பக்கு, பியூர்லி பக்கு. பட் பக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணால் நிறைய பேர் பேன் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நான் ஒரே ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி மட்டும் பார்த்தேன். பட் அதுக்கப்புறமா நான் என்னோட நேம் மாற்றிட்டேன், அது வேறு விஷயம். ஸோ வந்து நான் என்னோட நேம் மாற்றிட்டேன். ஸோ நேம் மாற்றினா என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்துட்டு உள்ள வந்தால் தான் நம்மளோட நேம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பார்த்தேன், அவங்களை நான் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேம் அப்படி வந்துடும். எப்படி வந்துடும் அப்படிங்கன்னா நான் சொல்கிறேன், இப்படி மாறி வந்துடும். ஸோ நான் சொன்னேன் அந்த மாதிரி மாறி வந்துடும். ஸோ அப்படி வந்தாலே அது வந்து வேறு லெவல் தான் அர்த்தம். ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் கில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கில் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் மட்டும் மொட்டையாக அப்படி வரும். எப்படின்னா என்னோடய நேம் சூப்பாய்னு வச்சுருக்கேன்னா, ஸோ சூப்பாய் அப்படின்னு மட்டும்தான் கில் ஃபீல்டில் வரும். ஸோ இது வந்து உங்களோட நேம் வந்து நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து போர்டில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது இருந்தால் இப்போ நான் போய் கிட்ட நின்று காட்டுறேன் பாருங்க. ஸோ எப்படி வச்சாலும் ஹெட்செட் போடு, ஹெட்செட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேம் எப்படி இருக்கும்னா உங்களோட சிம்பிள் வந்து கீழே இருக்கும். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் ஆட் பண்ணோமா இல்லையா, ஸோ அந்த சிம்பிள் வந்து கீழே இருக்கும். அப்படி அந்த சிம்பிள் கீழே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ உங்களுக்கு லேட்டஸாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி சின்னதாக தெரியுற ஒரே காரணத்தினால தான் நம்மளோட நேம் வந்து இப்படி இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுனால தான் நமக்கு வந்து கில் ஃபீட் பண்ணாதான், கில் பண்ணும்போது உங்களுக்கு மொட்டை அப்படி மட்டும் தெரியும். ஸோ ஓகே, அடுத்து நான் எதுவும் கில் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் என்ன மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த பீஸ் நான் கில் பண்ணிடுவேன். ஸோ எப்படி கில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்படி நேம் வைக்கணுமா அப்படிங்கனா கண்டிப்பாக வைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் வந்து சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக தான் அப்படி வச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சா மேம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய கிவ்வேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.